கிசான் திட்டத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக எட்டு பேரை கடலூர் கொண்டு சென்று சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிசான் திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் பண மோசடியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் பலர் வரிசையாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கடலூரில் கிசான் திட்டத்தில் சேர்க்கப்பட்ட சுமார் முப்பத்தி ஏழு ஆயிரம் பேர் விவசாயிகள் அல்லாதவர்கள் என தெரியவந்துள்ளது இதையடுத்து அவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு நான்கு கோடியே இருபது லட்சம் ரூபாய் திரும்பப் பெறப்பட்டு உள்ளது மேலும் இந்த முறைகேடு தொடர்பாக எட்டு பேரை கடலூர் கொண்டு சென்று சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் விசாரணையின் முடிவில் இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது